வெல்கம் டு மோஹனா பேஸ். இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தானிய குழி பணியாரம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே அரிசி மாவு குழி பணியாரம் இல்லை ஒரு ஸ்வீட் பணியாரம் தான் சாப்பிடுவோம். தானிய குழி பணியாரமும் இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி முன்னாடி நாளே நைட்டு கடைகளில் கேட்டு வாங்குங்க, எல்லா தானியமும் கலந்த மாதிரி கொடுங்கன்னா கொடுப்பாங்க. அது வாங்கி ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அச்சரிச்சிங்கன்னா அச்சரிச்சுட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறவங்க செய்யலாம், இல்லை ஈவினிங் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். நைட்டில் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதுமாதிரி அச்சரிச்சுட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் இதுமாதிரி ஒரு நாலு ரெண்டு பச்சை மிளகாய், நான் காரம் கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவேன், ஒரு துண்டு இஞ்சி உப்பு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடணும். இந்த தானியத்தோடு சேர்த்து போட்டு நல்லா இவங்களோடவே சேர்த்து அரைச்சிடுங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆகும் போது டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அரைச்சிருங்க. இருக்க எல்லா ஊற வச்சுருக்க பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை சும்மா ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக முருங்கைக்கீரை ஆட் பண்ணிவிட்டு, கொத்தமல்லி டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. கலரி விட்டுட்டு இந்த மாதிரி கலர்னிங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் குழி பணியாரக்கல் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அப்படியே நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கோங்க. நிறைய விட்டாலும் ஆயிலாக இருக்கும். எனக்கு இது வந்து ஒரு ஹெல்தி ரெசிபின்றதுனால கொஞ்சம் ஆயிலாக கம்மி பண்ணி சாப்பிட்டா தான் அதோட ஃபுல் ஹெல்த் வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், முருங்கைக்கீரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஹெல்த் கிடைக்கும். எனக்கு அதில் வந்து அயன் இருக்குது. ஸோ எல்லா ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம், கொஞ்சமாக அயனும் சேர்த்து ஆட் பண்ணிப்போமே. ஸோ முருங்கைக்கீரை கிள்ளி வச்சதை ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஒரு குழியிலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தானிய மாவுகளெல்லாம் எடுத்து குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே வாங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டோம். ஊற்றிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். சுற்றுவரும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து ஊற்றிடுங்க. அடியிலையும் ஊற்றணும், கொஞ்சம் மேலே ஊற்றினா தான் பணியாரம் வந்து நம்ம திருப்பும் போது நல்லா வந்து உடையாமல் அப்படியே அலேக்காக வரும். எப்படி ஊற்றணுமோ அதே மாதிரி வரும். அப்படி எண்ணெய் கொஞ்சம் ஆயில் கம்மியாக ஊற்றணும்னா, நிறைய ஊற்றக்கூடாது, மீடியமாக ஊற்றணும். திருப்பி போட்டோன்னா இப்போ நல்லா வெந்துடுச்சு மூடி வச்ச பணியாரம். ஸோ இவங்களை அப்படியே எடுத்து திருப்பி லைட்டாக போட்டுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த பாருங்கள், சூப்பராக நம்மளோட பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸில் இல்லை பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.